என் அன்பான சொந்தங்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். இனி நம்ம இயற்கை நல மருத்துவம் சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, உங்கள் வீட்டு கரண்ட் பில்லை குறைக்க சூப்பர் ட்ரிக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம வீடியோக்கு போகிறது முன்னாடி இயற்கை நல மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் செஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். மாதம் மாதம் கரண்ட் பில் உயர்ந்து கொண்டே இருக்கிறதா, இதை எப்படி குறைப்பது என்ற கவலையா? இனி கவலையை விடுங்க, இந்த ட்ரிக்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. முதல்ல நாம பார்க்க போறது ஏசி. கோடை காலத்து வெப்பத்தில் இருந்து தப்பிக்க நம் வீட்டை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ள ஏசியை பயன்படுத்துவோம். இருப்பினும் இந்த ஏசி அறையை குளிர்விக்கும் பணியை செய்தாலும் மாதம் மாதம் கரண்ட் பில்லை விலையை உயர்த்தும் பணியையும் செய்து வருகிறது. இருப்பினும் ஏசியை பயன்படுத்த வேண்டும், அதே போல் கரண்ட் பில்லையும் குறைக்க வேண்டுமா? அப்போ உங்கள் ஏசியின் டெம்பரேச்சர் அளவை 24 அல்லது 25 குறைத்து வைத்தோம் என்றால் உங்கள் அறையானது போதுமான குளிர்ச்சி நிலையில் இருப்பதோடு கரண்ட் பில்லையும் குறைத்து விட முடியும். அடுத்தது நாம் பார்க்க போறது குண்டு பல்ப். பலரும் தங்களது வீட்டில் இன்னமும் பயன்படுத்தி வரும் ஒரு பல்பு தான் குண்டு பல்ப். இந்த குண்டு பல்பின் விலை 10 ரூபாயில் இருந்தாலும் CFL மற்றும் LED பல்புகளை காட்டிலும் 10 மடங்கு மின்சாரத்தை விழுங்கக்கூடியது. எனவே இன்று முதல் குண்டு பல்பை பயன்படுத்துவதை தவிர்த்து கொண்டு CFL மற்றும் LED பல்புகளை வாங்கி பயன்படுத்துங்கள். மேலும் பலருக்கு இன்று வரை தங்கள் வீட்டு அறைகளில் எத்தனை வாட் திறன் கொண்ட பல்புகள் பயன்படுத்த வேண்டும் என்று தெரியவில்லை. குறிப்பாக தங்களது குளியல் அறை மற்றும் கழிவறையில் அதிக வெளிச்சம் நிறைந்த பல்புகளை பொருத்தி இருப்பார்கள். சிலர் குளியல் அறை மற்றும் கழிவறை சென்று விட்டு பல்புகளை நிறுத்திவிட மறந்து விடுவார்கள். இதனால் அதிக மின் இழப்பு ஏற்படும். எனவே அதிக வெளிச்சம் தேவைப்படாத இடங்களில் மிக குறைந்த வாட் திறன் கொண்ட பல்புகளை பயன்படுத்தவும். இவ்வாறு செய்வதனால் தேவையற்ற மின் இழப்பு ஏற்படுவதை தடுத்து கரண்ட் பில் விலையை குறைத்து விட முடியும். அடுத்து நாம் பார்க்க போவது எலக்ட்ரானிக் சாதனங்கள். டிவி, டிவிடி பிளேயர் மற்றும் மியூசிக் சிஸ்டம் போன்ற எலக்ட்ரானிக் சாதனங்களை பயன்படுத்திய பிறகு அவற்றை சுவிட்ச் ஆஃப் செய்வதற்கு நாம் மறந்து விடுவோம். இவ்வாறு செய்வதனால் மிக குறைந்த அளவில் மின் இழப்பு நிகழும். எனவே எலக்ட்ரானிக் சாதனங்களை பயன்படுத்திய பிறகு சுவிட்ச் ஆஃப் செய்ய வேண்டியது மிக அவசியம். இருந்தாலும் மின் இழப்பை குறைத்து விட முடியும். அதே போல் பழைய CRT டிவி மற்றும் பழைய கம்ப்யூட்டர் மானிட்டர் மிக அதிக அளவு மின்சாரத்தை விழுங்கக்கூடியது. எனவே பழைய CRT டிவி மற்றும் பழைய கம்ப்யூட்டர் மானிட்டர் ஆகியவற்றை ஏதேனும் ஆஃபர் வரும்போது புதிதாக மாற்றிவிடுங்கள். இவ்வாறு செய்வதனால் மின் இழப்பை குறைத்து விட முடியும். அதேபோல் உங்கள் வீட்டு நீர் மோட்டரை அடிக்கடி பரிசோதித்து ஆயில் சர்வீஸ் செய்து நன்றாக இயக்குமாறு வைத்துக் கொள்ளவும். ஏனெனில் கடினமான இயங்கும் இந்த நீர் மோட்டரால் அதிக மின்சாரத்தை விழுங்குவதை குறைத்து விட முடியும். அடுத்து நாம் பார்க்க போவது ஃப்ரிட்ஜ். கரண்ட் பில்லில் மாதம் மாதம் 25% இடத்தை பெற்றுக்கொள்கிறது. இந்த குளிர்சாதன பெட்டி ஃப்ரிட்ஜின் குளிர்விக்கும் திறனை குறைவாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல் அடிக்கடி ஃப்ரிட்ஜுக்குள் இருக்கும் லப்பரை பரிசோதித்து ஃப்ரிட்ஜில் இருந்து குளிர்காற்றுகள் வெளியே வராமல் பார்த்துக் கொள்ளவும். இவ்வாறு செய்வதனால் மின் இழப்பை குறைத்துவிட முடியும். எலக்ட்ரிக் அடுப்பை பயன்படுத்துபவர்கள் சமைத்து முடித்ததற்கு முன் குறிப்பிட்ட நேரத்திற்குள் அடுப்பை ஆஃப் ஆஃப் செய்ய வேண்டும். அடுப்பில் மீதி இருக்கும் வெப்பத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். இதனால் மின்சாரமும் வீணாகாது, அடுப்பில் இருக்கும் வெப்பமும் வீணாகாது. அதேபோல் மைக்ரோ ஓவன் பயன்படுத்தி சமைப்பவர்கள் ஃப்ரிட்ஜில் வைத்திருக்கும் எந்த ஒரு பொருளையும் ஒரே நேரத்தில் முன் வெளியே எடுத்து வைத்துவிட்டு பின்பு மைக்ரோ ஓவனில் வைத்து சமைப்பதினாலும் மின்சாரம் உயர்வதை தடுக்க முடியும். கடைசியாக நம்ம பார்க்க போது வாஷிங் மிஷின். துணி துவைக்கும் போது வாஷிங் மிஷினை எப்போதும் குறைந்த லோடில் அல்லது ஓவர்லோடில் வைப்பது தவிர்க்க வேண்டும். இந்த இரண்டு முறையும் அதிக மின்சார இழப்பை ஏற்படுத்தும். அதேபோல் தேவையான அளவு தண்ணீர், சரியான அளவு டிடர்ஜென்ட் பவுடரையும் வாஷிங் மிஷினில் சேர்க்க வேண்டும். இவ்வாறு செய்வதனால் வாஷிங் மிஷின் துணி துவைக்க நேரத்தை எடுத்துக்கொள்வதை தவிர்த்து கொள்ள முடியும். மேலும் துணி துவைத்த பிறகு வாஷிங் மிஷின் ஸ்டாண்ட்பை மோடு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்வதனால் மின்சாரத்தை மிச்சம் செய்ய முடியும். இதேபோல் பயனுள்ள தகவல்கள் தினமும் காலை 10 மணிக்கு உங்களை வந்து சேர இயற்கை நல மருத்துவம் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உங்கள் அன்புள்ள சுரேந்தர்.